பொருளாதார நிலை உயர்வதற்கும் வறுமை நீங்குவதற்கும் திருவாவடுதுறை திருஞான சம்பந்தர் அருளியது. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதொழுவே கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சனிமிடனில் அடக்கிய வேதியனே, இதுவோ இமை ஆளுமா என்று மக்கில்லையே, அதுவோ எனதின் அருள் ஆவடுதுறை அரணே. பொருள் விளக்கம்: திருப்பார் கடலில் அமுதம் பெறும் பொருட்டு கடைந்த போது தோன்றிய நஞ்சினை கழுத்தில் அடக்கி தேவர்களை காத்த வேதநாயகனே, வாழ்க்கையில் இடையூறு ஏற்பட்டு துன்பம் உண்டானாலும் இளமை நீங்கி மூப்பினால் தளர்ச்சி உற்றாலும் தீவினைப் பயனால் நோய் தொடர்ந்து வந்தாலும் உன் திருவடிகளை துழுது வணங்குவேன். அத்தகைய அடியேனை நீ ஆட்கொள்ளும் தன்மை இதுவோ ஐயா? திருவாவடுதுறையில் வீட்டிருக்கும் சிவபெருமானே, தேவைப்படுகின்ற பொருளை நீ எனக்கு தரவில்லையானால் அகது உன் திருவருளுக்கு அழகாகுமா ஐயனே? அடுத்தது: வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் அல்லே. தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி போழில மதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆளும் என்றறிமைக்கில்லையே, அதுவோ எனது நுரல் ஆவடுதுரை அவனே. பொருள் விளக்கம்: ஒளிர்கின்ற செஞ்சடையில் குளிர்ச்சியான கங்கையையும் பிறை சந்திரனையும் அணிந்த சிவபெருமானே, இம்மையில் மண்ணுலகில் நல்விளைப் பயனால் இன்பம் அணிவிக்கின்ற காலத்திலும் தீவினைப் பயனால் துன்புற்று வருந்தும் காலத்திலும் நன்னெறியிலிருந்து விலகி தீ நெறியில் செல்கின்ற காலத்திலும் வினை பயன்களை அனுபவித்து முடித்து சாகப் போகும் காலத்திலும் உன்னுடைய திருவடிகளை இறுக பற்றியதிலிருந்து நீங்கியவன் அல்லேனையா? இத்தகைய என்னை நீ ஆட்கொள்ளும் தன்மை இதுவோ? திருவாவடுதுறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, எனக்கு பொருள் தராவிடில் அகுது உனது இன்னர்களுக்கு அழகாகுமா ஐயா? அடுத்தது: நனவிலும் கனவிலும் நம்பாவுனை மனவிலும் வழிபடல் மறைவேன் அம்மான் புனல்விரி நறுங்குன்றை போதனிந்த கனலெறி அனல் புகுக்கையவனே, இதுவோ எமை ஆளுமென்றறிமைக்கில்லையே, அதுவோ உதனால் திருநருளாமானுதிரை அடைக்காரனே. கங்கையும் நறுமணமும் கமிழும் கொன்றையும் அணிந்து கனன்று எரிகின்ற நெருப்பை கையிலேந்தி உள்ளவரே, அனைவரின் நம்பிக்கைக்கும் விருப்பத்திற்கும் உரிய உன்னை கனவிலும் நனவிலும் அன்றி வணங்குவதற்கு மறந்திலேன். இத்தகைய என்னை நீ ஆட்கொள்ளும் ஒரு இதுவா ஐயா? திருவாவடுதுறையில் எழுந்திருக்கும் சிவபெருமானே, தேவையான பொருளை எனக்கு தராவிடில் அகுது உனது இன்னர்களுக்கு அழகாகுமா ஐயா? என்று ஐயனிடம் விரும்பி வேண்டி திருஞான சம்பந்தர் கேட்டு பாடி அருளியது. இதுவே இன்றைய சிவச்சிந்தனை. நன்றி. திருச்சிற்றம்பலம்.